ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தோம்னா ஸ்டொமக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா அப்பர் ஸ்டொமக்கு இல்லை லோயர் ஸ்டொமக்கு எது வந்து சின்னதாக இருக்கும், எது கண்டி சின்னதாக இருந்தாக்கா நமக்கு வந்து பார்த்தோம்னா எது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ சின்னதாக இருக்கலாமா அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி ஆன உடனே பார்த்தோம்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வெயிட் நம்ம இன்க்ரீஸ் ஆனால் தான் பேபி கூட இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா எவ்ரி மந்த் பார்த்தோம்னா சில பேர் வந்து ஹாஃப் கேஜிலேருந்து 1 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா குட் வெயிட். நம்ம இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, பேபி கண்டி இன்க்ரீஸ் ஆகலனாலும் ப்ராப்ளம் ஆகும். அப்படின்னாக்கா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சுகர் இருந்ததுனாக்கா அந்த டைமில் நம்ம தான் வெயிட் போடுவோம், பேபி வந்து வெயிட் போடாது. அப்போனா நம்ம எடுக்கிற ஃபுட் வந்து பேபிக்கு வந்து கரெக்டான சஃபிஷியன்ட்டே இல்லை, நம்ம கரெக்டான டயட் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னு வந்து மீனிங்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து ஸோ சில பேர் வந்து பார்த்தோம்னா மேலே வயிறு கீழே வயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே வயிறு பார்த்தோம்னா அதிகமாக வந்து பார்த்தோம்னா கேர்ள் பேபிக்கு தான் இருக்கும், பாய் பேபிக்கு வந்து இருக்காது. கீழே வயிறு பார்த்தோம்னா பாய் பேபிக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து பாய் பேபி இருந்ததுனாக்கா கீழே வயிறு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மேலே வயிறு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா அது வந்து என்னென்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வயிறு வந்து இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னா நம்ம வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஆச்சுனாக்கா என்னோடய பேபிக்கு வந்து நான் வந்து ஓவர் வெயிட் போட்டுகிட்டே இருந்தேன். 6 months கூட பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. டாக்டர் வந்து என்னென்னா நான் கரெக்டாக பிகாஸ் எனக்கு வந்து சுகர் இருந்ததுனால நான் கரெக்டான டயட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திட்டினாங்க. அப்புறமா வந்து டயட் பிளான் கொடுத்தாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தோம்னா 8th 9th உங்களுக்கு வந்து பேபி வெயிட் கம்மியாக இருந்தாலும் 8th 9th வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெயிட் கண்டி இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டாக்டர் சஜஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். டாக்டர் சஜஷன் கண்டி எடுக்கலைனா தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தோம்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்தோம்னா கீழே வயிறு தான் சின்னதாக இருக்கும், மேலே வயிறு வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்மளும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகி பேபியோட வெயிட் கண்டி இன்க்ரீஸ் ஆகலைனாலும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்ட்.